ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ஒரு சிம்பிளான சாம்பார் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதோட ஒரு வாழைக்காய் பொரியல், சாம்பாருக்கு எப்பவுமே ஒரு வாழைக்காய் பொரியல் எனஃப் இருந்தாலும் ஒரு 3 வெஜிடபிள் வந்து எப்படி சிம்பிளாக சமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இதை நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து இது நான் பருப்பை வந்து வேக வச்சு வச்சுக்கிறணும். இது என்ன பருப்பு எடுத்திருக்கேன்னா சிறுபருப்பு. நம்ம வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். சிறுபருப்பு எனக்கு பிடிக்கும்னால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இப்போ இது சாம்பாருக்கு வந்து சிறுபருப்பு அப்புறம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை தவிர வந்து சாம்பாருக்குரிய காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். இந்த இதை வந்து நம்ம வெஜிடபிள் வந்து எப்போவுமே சீக்கிரமாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ தான் வந்து சமைக்கிறதுக்கு வந்து சீக்கிரமாகவே சமைச்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாக சமைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல கத்தி வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு வந்து நான் இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இப்போ தக்காளி வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து முட்டைக்கோசு அப்புறம் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாழைக்காய்க்கு வந்து என்னென்ன சேர்க்குறேன்னு மட்டும் காமிக்கிறேன். மற்றபடி இதை வேக வச்சுட்டு இதை முட்டைக்கோஸ் வந்து வேக வச்சுட்டு எப்படி குக் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கே வாழைக்காய்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துடணும். என்னென்ன மட்டும் சேர்க்கணும்னு சொல்லி போடுறேன். இப்போ வந்து உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துடணும். ஸோ உப்பு சேர்த்துறீங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம். எப்போவுமே வாழைக்காய் வந்து அந்த கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க. இதை தவிர வந்து மிளகாய் தூள் ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி நமக்கு மசாலாத்தூள் சில்லி சிக்கன் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதை தவிர இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வரணுன்றக்காண்டி நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் லைட்டாக இட்லி பொடியோட இது சேர்ப்பேன். அது வந்து கொஞ்சம் அந்த உளுந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து சாப்பிடும்போது லைட்டாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். தவிர வந்து கொஞ்சம் கடலை மாவு சேர்க்கணும். காரமாக வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாதவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாக தான் நம்ம சேர்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரையாக இது பண்ணால் தான் பொரிக்கும் போது அந்த ஒரு நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து முட்டைக்கோசை வந்து வேக வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம லைட்டாக எண்ணெயில், ஏன்னா பீர்க்கங்காய் சீக்கிரமாகவே இதாகிடும். ஸோ லைட்டாக எண்ணெயில் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் வச்சுட்டோம். இப்போ வந்து டக்குன்னு வந்து எப்படி அந்த காம்பினேஷன் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வர்றது மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்படி நல்லா பொரிஞ்சு வந்தீங்கன்னா பட்டை மிளகாய் போடணும். ஒரே ஒரு பட்டை மிளகாய் போட்டால் போதும். கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், வெங்காயம், தக்காளி, என்ன காய்கறி வேணுமோ அது.
பருப்பு தான். இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் வதக்க மாதிரி மஞ்சள்தூள் போட்டுறாங்க. காய் வந்து நம்ம ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கலாம் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது ஏன்னா ரொம்ப சாம்பாருக்கு வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் இந்த பருப்பை சேர்த்துடணும். சிறுபருப்பில் சாம்பார் வச்சா நம்ம சாம்பார் நம்ம சாப்பாட்டுக்கும் இது பண்ணிக்கலாம், நம்ம இட்லிக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதோட பருப்பு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த புளியை கொஞ்சம் சேர்த்துடணும். சாம்பார் பொடி வந்து 3 ஸ்பூன் போடணும். இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி 3 ஸ்பூன் போட்டாவே போதும். அதுக்கு மேலே நல்லா கொஞ்சம் காரமெல்லாம் இந்த 3 ஸ்பூனே எனஃப் இந்த சாம்பாருக்கு. ஸோ இதுக்கு மேலே பட்டால் கொஞ்சம் காரமாயிடும். ஸோ இது 3 ஸ்பூன் தான் அளவு. அதுக்கப்புறம் அதை திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி வெள்ளம் ஊற்றிட்டு இதோட திக்னஸ் பாருங்கள். இந்த அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இந்த அளவு எனஃப், ஒரு 5 மினிட்ஸ் கொதிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு கலந்தும் நம்ம செய்யலாம். பாசிப்பருப்பு தனியாகவும் செய்யலாம் செஞ்சுக்கலாம். அது எப்படின்னா அவ்வளோதான். இது கொதிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த கொதிஞ்சு வந்துருச்சு இதோட இறக்கினா ஓகே. முட்டைக்கோஸ் வந்து ஜஸ்ட் இப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சம் 5 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது கூட வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் வேக வைக்கும் போது. இது ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். வாழைக்காய் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயை கொஞ்சோண்டு பிடிச்சிட்டு எண்ணெய் இவ்வளோ அளவு ஊற்றினா போதும். ஸோ நம்ம இந்த இதை நம்ம நெனைய இது பண்ணி வச்சுருக்கிறத ஒரு 5 மினிட்ஸில் பொரிஞ்சிடும். வாழைக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் குக் பண்ணணும் வாழைக்காய். முட்டைக்கோஸும் வெந்துருச்சு. பீர்க்கங்காய் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இது 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் எப்போவுமே இதை வேக வைக்கலாம் தேவையில்லை. இதோட கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துடணும். இப்போ உப்பு சேர்த்துடணும்.
இது 5 மினிட்ஸ் வெந்த பின்னாடி, 5 மினிட்ஸ் வெந்த பின்னாடி ஜஸ்ட்டு வந்து பட்டை மிளகாய், காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, அதை போட்டு இது பண்ணாலே இந்த மாதிரி 5 மினிட்ஸ் சொன்னாலும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டு திங்ஸ் ஆட் பண்ணணும். ஒன்று வந்து பட்டை மிளகாய் ஆட் பண்ணணும், ஒரு பட்டை மிளகாய் எனஃப் வேணும்னா சேர்த்துக்கலாம். அது நமக்கு இதை தவிர கொஞ்சம் கடுகு சேர்க்கணும். இந்த பட்டை மிளகாயோட காரம் தான் இந்த பீர்க்கங்காயோட, ஸோ அது எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணாவே போதும். இன்னும் 5 மினிட்ஸ் கழிச்சு ரெடி பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த முட்டைக்கோசை மட்டும் தாளிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முட்டை கொசுக்கு வந்து கொஞ்சம் நீ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும். பட்டை மிளகாய் போட்டுட்டு நான் வேக வச்சு வச்சுருந்த முட்டை கொசு போட்டுருவோம். கொஞ்சமும் கடு அவ்வளோ அப்படியே பெரட்டி விட்டுட்டேன். வேணும்னா கொஞ்சோன்னு ஒரு 2 வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இங்கே வதக்கும் போது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு ஒரு சிம்பிள் சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்புறம் 2 கூட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.